அவருக்கு சில சிக்கல்களை உருவாக்கியவர் தான் இந்த பொன்னையன். சரி, ஓகே, நன்றி, தொடர்ந்து பேசலாம். திரு பிரியன், இந்த ஆடியோ பேச்சு உணர்த்துவதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது ஒரு ஆடியோ, இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய ஆடியோக்கள் வெளிவரும்போது யார் வந்து அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசினாங்களோ அவங்க வந்து உடனே மறுநாளே மறுப்பு தெரிவிக்கிறது வந்து சகஜமான ஒரு விஷயம்தான். பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அது வந்து அது ஏற்படுத்துகிற விளைவுகள் வந்து அவருக்கே ஒரு பிரச்சனையாக இருக்குன்றதுனால இந்த மாதிரியான மறுப்பு உடனே வரதை பார்க்குறோம். உண்மையிலேயே வந்து பொன்னையன் வந்து அவர் பேசுகிறேன்னு நினச்சார்னா 24 மணி நேரத்துக்கு மேலே அந்த ஆடியோ இருக்குது, இப்போது பொதுவெளியில் இருக்குது, அந்த ஃபேப்ரிகேட் பண்ணிட்டாங்க என் வாய்ஸை நினச்சார்னா, இல்லை அவர் பேசுகிறேன்னு நினச்சார்னா, இத்தனை நேரத்துக்கு அவர் சைபர் கிரைமில் போய் புகார் கொடுத்துருக்கலாம்ல, ஒரு புகார் ஏன் இதுவரையும் கொடுக்காதிருக்கார்? அதுக்கான காரணம் தெரியல. ரெண்டாவது, இவர் மறுக்கிறத எடப்பாடியே நம்பலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா அவரோட பதவியை மாற்றிட்டாங்க இப்போது. அப்போ எடப்பாடியே நம்பல, நீ பேசியிருப்பேன்னு அவரு நம்ம செய்தி தொடர்பாளர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கொடுத்துருக்காரு. அவர் அமைப்பு செயலாளர் இருந்து இறக்கும்போது பதவி இறக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து ரெண்டு விஷயமா பார்த்தா, அப்புறம் கோலப்பனுடைய அந்த போன்ல பாத்தீங்கன்னா இவருடைய நம்பர் கிளீனா இருக்கு. அதில் இவர் பேசின டைமிங்கும் அதுல 12 நிமிஷம் கரெக்டா போட்டு 17:28 ஆமா இருக்கு. அதனால வந்து பேசினது அவர் தான்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட பிரஷர் காரணமாக அடுத்து அவர் மறுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார். ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாஜகவை பத்தி கடுமையான விமர்சனத்தை அவர் புதுவெளியில வச்சார். அதுக்காக வந்து எந்த விதமான நடவடிக்கையும் கட்சி எடுக்கல. ஆனால் இப்போ வந்து இந்த பொதுக்குழுக்கு அப்புறம் வந்து இவர் ஒற்றை தலைமையாக இவர் எடப்பாடி அவர்கள் உருவான பிறகு கட்சியில் என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே வந்து ஒரு பணம் விளையாடுது நிறையா அப்படின்ற விஷயங்கள் கட்சியில் அரசியல் பொறுத்தலாக இருக்குது, பொதுவெளியிலையும் இருக்குது. அந்த பொதுச் செயலராக தன்னை தேர்ந்தெடுப்பதற்காக அல்லது பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு பணம் கொடுக்குற விஷயங்கள்லாம் பொதுவாக அடிபட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ வந்து இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொன்னையன் அவர்கள் பேசிய ஒரு விஷயம் வந்து அவர் பேசின எல்லா விஷயமும் உண்மை. கடந்த 4 வருடமாக சுதந்திரமாக சம்பாதிக்க விட்டாங்கன்றது உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி 9 எம்எல்ஏக்கள் இருக்காங்க சொல்கிறது உண்மை. தங்கமணி வேலுமணி பின்னாடி தான் நிறைய எம்எல்ஏக்கள் அந்த கொங்கு பகுதியில் இருக்காங்க சொல்கிறதெல்லாம் உண்மை. ரெண்டாவது வந்து இதே மனநிலையில் தான் சீனியர் தலைவர் எல்லாமே இருக்காங்க. செங்கோட்டையனும் அப்படி தான் இருக்கார், தம்பித்துறையும் அப்படி தான் இருக்கார், அவங்களும் அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. ஆனால் எடப்பாடி நமக்கு பின்னாடி கட்சிக்கு வந்த எடப்பாடி நம்ம அவரோட சீனியராக இருக்கோம், நம்ம நமக்கு மேலே இவர் வந்து உட்காந்துட்டாரே, இதற்கு காரணம் பணம் போன்ற விஷயங்கள் தானேன்ட்டு அந்த சீனியர்களும் வருத்தப்பட்டுதான் இருக்காங்க. ஆனால் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஃபோனில் பேசிக்க மாட்டாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்ககிட்ட க்ளோஸாக ஆஃப் த ரெக்கார்டாக சொன்னார்ல கேசிபி, அது மாதிரி ஆஃப் த ரெக்கார்டாக பேசியில்ல. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இன்னும் நிறைய ஆடியோ வரும்லாம் வேற சொல்கிறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே பல நெருங்கின ஆட்கள்லாம் வந்து அவங்கலாம் வருத்தத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சார், இந்த கட்சி இப்படி போயிடுது, கடைசியில் இந்த பணம் தான் இங்கே எல்லாமே இருக்குது, பணம் தான் பிரதானமாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பொன்னையன் வந்து தான் அவர் மறுத்தால் கூட அதில் பேசப்பட்ட விஷயங்கள் அவ்வளவும் உண்மை, அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், அவ்வளவு உண்மையான விஷயம். பொன்னையனே ஒரு பக்கம் மறுக்கிறாரு, எடப்பாடி ஒரு அறிவு பெட்டகம், அவர் தான் வந்து யாருக்கும் அவரை வழிகாட்டெல்லாம் வேணாம், அதை கூட நான் உண்மையாக வச்சுக்கிறேன். ஆனால் அவர் முதல்ல பேசினது உண்மை, இது கூட அவர் உண்மையாக வச்சுக்கலாம். ரெண்டாவது பேசினது கூட உண்மையாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது பேசினது பிரஷரில் பேசினாரா, முதல்ல பேசினது இவர் சொன்னார் சார் சொன்னார், வயசான காலத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் கன்ஃபியூஸ் ஆகி கூட பேசியிருப்பார் அப்படின்னாங்க. அதிமுகவில் பெரும்பாலோருக்கு 70 மேலே ஆயிடுச்சுன்றது அடிப்படையான விஷயம். ஏன்னா கட்சி ஆரம்பித்து 50 ஆயிடுச்சு, அதில் 19-18 வயசில் வந்தவங்களாம் இன்றைக்கி 70 ஆயிருப்பாங்க. எல்லாருக்குமே 70 மேல தான் இருக்கும் பெரும்பாலும் இருக்கு. அதனால பெரும்பாலும் மனக்குழப்பத்தில் இருப்பாங்க தெரிஞ்ச விஷயம். அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டின விஷயங்கள், மாவட்ட செயலாளர் சம்பாதித்த விஷயங்கள், எம்எல்ஏ ஆதரவு விஷயங்கள், ஜாதி ரீதியான விஷயங்கள், இது எல்லாமே உண்மை சார். அதிமுகவில் அதிமுக வந்து ஜாதி மதத்தை கடந்த இந்த கட்சி ஜாதி ரீதியாக சில பேர் பின்னாடி கன்சால்டேட் ஆகியிருக்கின்றத பொன்னையன் தெளிவாக சொல்கிறார். அதே மாதிரி பணம் கொடுத்து இந்த மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 100 கோடி சேர்த்துட்டான் அப்படின்றார். இது வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு தெரியல, ஆனால் பொதுமக்களுக்கு இது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதிமுக தொண்டனுக்கு, அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் அவங்க கட்சியை வளர்த்தாங்க, ஒரு பெரும் செல்வாக்கு மிக்க தலைவர்களாக இருந்தாங்க. ஆனால் இவர்கள் பணம் மட்டுமே பிரதானம் என்று நினைத்து கொண்டு அதன் மூலமாக கட்சியை வளர்க்க பார்க்குறாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் தொண்டர்களை ஏற்கனவே வேதனையில் இருக்கிற தொண்டர்களை மேலும் வேதனைப்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் பொன்னையன் சொல்கிறாரில்ல, இன்றைக்கி மறுக்கிறார், ஓகே மறுத்துட்டு போட்டு மறுக்கிறதுக்கான முழு உரிமை அவருக்கு இருக்குது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழுவில் நடந்த பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த நடந்த பல விஷயங்களை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமாத, அவர் வந்து அவர் பேசுறதுலேருந்து என்ன தெரியுது, நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு முரணாக தான் நடந்ததுன்ற மாதிரி தான், பணம் பின்னாடி போயிட்டாங்க எல்லாரும், பணத்துக்காக தான் எல்லாருமே இருக்காங்க, தலைவர்கள் வந்து பணத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க, அந்த தலைவர்கள் வந்து பணத்தை காப்பாற்றுவதற்காக டெல்லியோட தேவையில் இருக்காங்க,
பொன்னையன் பேசினதெல்லாம் உண்மை, அவர் மறுத்தது அவருடைய அவருக்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக மறுத்திருக்கலாம், அவர் பேசுனது உண்மைன்னு எடப்பாடியை நம்புறார், அதனால அவரோட பதவியை மாத்திட்டார். அவர் பேச நான் பேசலன்னு நினைச்சாரு, அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம், அதுவும் அவர் பண்ணல. சோ கோலப்பனுடைய டெலிபோன் ரெக்கார்டு படி பாத்தீங்கன்னா அது அவர் பேசினது உண்மைன்னு தெரியுது, பேசின எல்லா விஷயங்களும் உண்மை. அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்தும், அந்த ஒற்றை திறமையை எதிர்காலத்தில் மேலும் பலவீனப்படுத்தும். தொடர்ந்து பேசலாம். திரு பிரகாஷ், ஒரு ஓபிஎஸ் ஐ நீக்கிட்டார் திரு இபிஎஸ், ஆனா முகம் தெரியாத 1000 ஓபிஎஸ் உள்ள இருந்து இனிமேல் வருவாங்க அப்படின்ற பார்வையெல்லாம் முன்வைக்கப்படுது, எப்படி சமாளிக்க போறார் திரு எடப்பாடி பழனிசாமி? எடப்பாடி பழனிசாமி வந்து சமாளிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், கேஷ். பை என்கேஷிங் தி கேஷ் ஹீ வில் மாடிஃபை, ஹீ வில் மாடிஃபை இட். எனக்கு பொன்னையன் சாரோட ரொம்ப நெருக்கமான பழக்கம் இருக்கு, ஒரு பத்திரிகையாளராக. நான் வந்து அவரால் வாங்கின எஃப்ஐஆர் மட்டும் 286 எஃப்ஐஆர் வாங்கினேன், அவர் அவர்கிட்ட பேசினதுனால மட்டும். நான் மட்டும் இல்லை, நக்கீரன் கோபால் சார், காமராஜ், நான் மூணு பேரும் சேர்ந்து வாங்கின எஃப்ஐஆர் மட்டும் 286 எஃப்ஐஆர் தமிழ்நாடு முழுக்க வாங்கினோம். ஒரு 10-15 நாட்கள் எங்கள் ஆஃபீஸ் அடித்து நொறுக்கப்பட்டது, நாங்கள்லாம் தலைமறைவாக ஓடணும். அது வந்து நான் வந்து பொன்னையன் சார்கிட்ட நான் பேசினதுனால வந்தது. எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் அவரை, அவரை முதியவர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பொன்னையன் சார் வந்து அப்பட்டமான பெரியாரியவாதி, அவருக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து அவரோட வாழ்க்கையை சிதைச்சது சசிகலா, அது சசிகலான்ற ஒரு டாப்பிக்கே அவருக்கு பிடிக்காது. எம்ஜிஆரோட ஈழ உணர்வு இருக்கு இல்லையா, ஈழ ஆதரவு உணர்வு, அந்த உணர்வு அதிகமாக இருக்கக்கூடியவர் அவர். அவர் சமீபத்தில் பிஜேபி எதிர்த்து பேசினாருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, எல்லாமே அவரோட வார்த்தைகள். அவர்கிட்ட நெருங்கி பழகிறவங்களுக்கு தெரியும் அவர் எந்த டோனில் பேசுவார், எப்படி பேசுவார். அவர் அதை அட்மிட் பண்ணிக்கிட்டார், மறுக்கலை, இதை தான் மறுத்தார், அதை மறுக்கலை. அவர் என்கிட்ட சொன்னது வந்து, நான் கேட்குறேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி சசிகலா வந்து வெளியில் போயிட்டாங்க, ஜெயலலிதாவை விட்டு வெளியில் போயிட்டாங்க, இப்போ ஒரே பிராமின் கும்பல் வந்து உள்ளே இருக்கு, இல்லை அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினா ஒரு மூத்த பத்திரிகையாளராக கொஞ்சம் நம்ம அந்த வார்த்தையை நாங்கள், பிராமணர்கள் வந்து சசிகலாவை சுற்றி ஜெயலலிதாவை சுற்றி பிராமணர்கள் இருக்காங்க, எப்படிங்க, ஏன்னா அவர் பெரியாரிஸ்ட் இல்லையா, ஆனால் எப்படிங்க ஏன்னா, இல்லை அவங்க வந்து அனைத்து விதமான கறியும் சாப்பிடுவாங்க, ஷீ இஸ் நாட் அ பிராமின் அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் நாங்கள் வந்து ஒரு டைட்டில் போட்டு நாங்கள் நக்கீரனில் எழுதினோம், அதனால தான் நக்கீரன் அந்தளவுக்கு தாக்கப்பட்டது, அந்தளவுக்கான பிரச்சனைகளுக்குள்ளே நாங்கள் போனோம். இந்த விஷயத்தில் பார்க்கும்போது இது சொன்னது 1-2 டிப் டு டோ வந்து அவருடைய கருத்துக்கள் தான் அதில் வந்து, ஏன்னா அவரோட ரொம்ப நெருங்கி பழகினதுனால. இதே மாதிரி அவர் அன்னைக்கு சொல்லி எங்கள் மேலே தாக்குதல் வந்தது இல்லைங்களா, அப்போது முதல்ல போய் மறுத்ததும் பொன்னையன் தான். அந்த நான் வந்து அந்த மாதிரி யாரையும் பார்க்கல.